கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. தற்கால தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளரும் பாடகருமான புகழ்பெற்ற சந்தோஷ் நாராயணன் இலங்கைக்கு வந்து தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு சென்று பார்வையிட்டார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் தியாகி திலீபனின் நினைவு நிகழ்வுகள் தொடர்ந்தும் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் அக்டோபர் 21 யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் இடம்பெறவுள்ள யாழ் காணம் மாபெரும் இசை நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் சந்தோஷ் நாராயணன் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்துக்கு தனது மனைவியுடன் சென்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை அஞ்சலி செலுத்தினார். என்னுடைய மாமியார் வீடு ஜாஃப்னா. ஸோ லிட்ரலி என்னுடைய மனைவி இங்கேருந்து தான் வந்திருக்காங்க. சென்னையில் மாமியார் வீடுனா வேற, இது அது இல்லை. நிஜமாகவே என்னோடய மாமியார் வீடு. நான் லிட்டரலி ஒரு குடும்பமாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே வந்து. நீ ஃபுல்லாக மறுபடியும் நான் ரொம்ப அடிக்கடி வருவேன்னு நினைக்கிறேன். அதுவும் இங்கே பலாலி ஏர்போர்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு போரூர்லேருந்து டீனர் போகிறதுக்கு முன்னாடி ஜாஃப்னாக்கு வந்துடலாம் போல இருக்குது. இது ஒரு பேரடைஸ் மாதிரி தான் இருக்குது. நான் லிட்டரலி காலையிலேருந்து நான் இங்கே வந்து சில வருடங்களுக்கு அப்புறம் நான் இங்கே வரேன். ஸோ எனக்கு வந்து பயங்கர ப்ளஸண்டாக மதியம் ஆக்சுவலாக தூங்கிட்டேன் நான். ரொம்ப அவ்வளோ எனக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உலகத்தில் இருக்க பல பேர் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் க்ரோத் இங்கே வரதுக்குமான ஒரு சீடாக இந்த ஈவெண்ட் ஆக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை சேர்ந்து பண்ணுவோம். இந்த ஷோவில் வந்து ஒரு நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷோ ஒர்க் பண்ணியிருப்பேன். பிஃபோர் இந்த அட்டகத்தின்ற படம் வரதுக்கு முன்னாடி நான் டே அவுட் நான் ஷோஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் வந்து நான் பண்ணதிலே மிகப்பெரிய ஷோவாக இருக்கும் இன் ஹிஸ்ட்ரி, என்னுடைய ஹிஸ்ட்ரியில்.